மதுரை மத்திய சிறையில் சிறை கைதிகளிடையே ஏற்பட்ட மோதலால் கற்களை வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. வெற்றி, தற்போது சிறை கைதிகள் ஏன் சுற்றுச்சுவர் மீது ஏறி நின்றது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள்? விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், மதுரை அரசரடி அருகே இருக்கக்கூடிய புது ஜெயில் ரோடு பகுதியில் மதுரை மத்திய சிறைச்சாலை அமைந்திருக்கிறது. இந்த வளாகத்திற்குள் கிட்டத்தட்ட சுமார் 1300 மேற்பட்ட சிறைவாசிகள், விசாரணை கைதிகள், நீண்ட நாள் கைதிகள் உள்ளிட்டவர்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் சிறையினுடைய முதல் பிரிவில் இருந்த பழைய சிறைவாசிகள் சிலருக்கும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக திருச்சியை சேர்ந்த சில குற்றவாளிகள் விசாரணை கைதிகள் இங்கு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் பழைய சிறைவாசிகளுக்கான சிலருக்கும் ஏற்கனவே இந்த முன் விரோதம் காரணமாக அடிக்கடி வாக்குவாதமானது ஏற்பட்டு வந்திருக்கிறது. இந்த நிலையில் இன்று மதியம் உணவு இடைவெளியின் போது சாப்பிடுவதற்காக வந்த சிறைவாசிகள் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் வந்தது மோதலாக முடிந்திருக்கிறது. இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது உள்ளே இருந்த சிறைவாசிகள் சிலர், 20 மேற்பட்ட விசாரணை கைதிகள் சிறையினுடைய சுற்றுச்சுவர் மேலே ஏறி நின்று தங்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்குமாறு கோரிக்கை விடுத்து தங்களுடைய உடலில் பிளேடுகளால் காயம் ஏற்படுத்தியதோடு சிறைச்சாலையில் இருந்த கற்களையும் எரிந்து வெளியே சாலைகள் இருந்தார்கள். இதன் காரணமாக போக்குவரத்தானது முற்றிலுமாக புதுஜெயில் சாலையில் போக்குவரத்து சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நிறுத்தப்பட்டது. மக்கள் மாற்றுப்பாதை அனுப்பப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் பரபரப்பை தொடர்ந்து சிறைத்துறை காவல்துறை கண்காணிப்பாளர் தமிழ்ச்செல்வம் இரு தரப்பினரிடம் மோதலை தடுத்து நிறுத்தி அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். கல்வி செய்துபட்ட சிறைவாசிகளை சிறைத்துறை காவலர்கள் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மோதலில் காயம்பட்ட சிறைவாசிகளுக்கு சிறை வளாக மருத்துவர் மூலமாக சிகிச்சையும் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மதுரை மத்திய சிறையில் 2019 சிறைவாசிகள் அடிப்படை வசதிகள் கோரி இதே போன்ற ஒரு போராட்டத்தையும் நடத்தியிருந்தார் என்பது கவனிக்கத்தக்கது. அந்த சம்பவம் அப்போதைய பரபரப்பை எடுத்த நிலையில் தற்பொழுது மீண்டும் இப்படியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தின் காரணமாக அந்த பகுதியில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு சிறையை சுற்றிலும் இப்போது பலத்த போலீஸ் பாதுகாப்பானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பலவேல் தொடர்ச்சியாக அவர்களுடன் சிறைவாசிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த அசம்பாவிதத்தை முழுமையாக தடுப்பதற்கும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. நன்றி வெற்றி விரிவான விவரங்களுக்கு.